Good morning, students. So, we will talk about the topic of the third BBL, Personality Development, paper, group discussion and interview strategies. So, what we will talk about is the most important issue. எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட எய்மும் வேலைக்கு போகிறதா இருக்கும். இப்போ நம்ம வேலைக்கு போகும்போது அப்படின்னா, வேலைக்கு போகும்போது நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு கம்பெனிஸும் ஒவ்வொரு விதமான ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்க ரெக்ரூட்மெண்ட்டுக்கு, சரிங்களா? இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரெண்டு விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒன்று ஆன் த ஜாப், ஆன் கேம்பஸ் இன்டர்வியூ, அண்ட் ஆஃப் த கேம்பஸ் இன்டர்வியூ. இப்போ ஆன் கேம்பஸ் அப்படின்னா, நீங்கள் படிக்கிற காலேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் படிக்கிற காலேஜ்லேயே ஒரு இன்டர்வியூ மாதிரி கண்டக்ட் பண்ணி கம்பெனிஸை வர சொல்லி நம்ம நடத்தணும் அப்படின்னா, அது வந்து ஆன் கேம்பஸ் இன்டர்வியூ. இப்போ இதே மாதிரி இன்னொரு காலேஜில் நடக்குது, நீங்கள் அங்கே போய் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூ. நம்ம நீங்கள் படிக்கிற காலேஜ்லேயே நிறைய கம்பெனிஸை வர சொல்லி இன்டர்வியூ நடத்தினால் அது உங்களை பொறுத்த வரைக்கும் ஆன் கேம்பஸ் இன்டர்வியூ. நீங்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு காலேஜுக்கு போய் அங்கே நிறைய இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ நடக்குது, நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு பேர் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூ. ஸோ பொதுவாக இந்த ஆன் கேம்பஸ் அண்ட் ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூஸ் இதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெருசாக சொல்கிறாங்க. சரி, இப்போ இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது, எல்லா கம்பெனிஸும் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து ரிட்டன் டெஸ்ட். மேக்ஸிமம் நிறைய கம்பெனிஸ் பண்ணுறது வந்து ரிட்டன் டெஸ்ட் தான். இந்த ரிட்டன் டெஸ்ட்டில் உங்களுடைய ரீசனிங், உங்களுடைய அனலிட்டிக்கல், உங்களுடைய டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டி இதை செக் பண்ணுற மாதிரி க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு நிறைய புக்ஸ் இருக்குது, நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, நிறையா நெட்டில் தேடி படிச்சுக்கலாம். ஸோ இது உங்களுடைய ஸ்கில் என்ஹான்ஸ் பண்ண பொறுத்து இருக்குது. நீங்கள் எவ்வளோ தூரம் ஸ்டடி பண்ணுறீங்களோ, எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ, அவ்வளோ தூரம் உங்களுக்கு நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ இப்போ விப்ரோவில் வந்து ஒரு இதாக ஒரு புதுசாக ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு 55 க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், 55 க்வெஸ்சன்ஸில் அவனே கொடுத்துருப்பான், அட்டன் எனி 15 கொடுத்துருப்பான். இந்த 50 இந்த மொத்தம் 55 இருக்கு இல்லையா, இதில் வந்து ஏதாவது ஒரு 5 தப்பான க்வெஸ்சன்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் 55 54 போகிறீங்க, இப்போ 5 க்வெஸ்சன் விட்டுறலாம். நீங்கள் எந்த க்வெஸ்சன்ஸ்லாம் ஒமிட் பண்ணணும்னா, எது தப்பான க்வெஸ்சன்னு கண்டுபிடிச்சி அந்த 5 க்வெஸ்சன்ஸ் நீங்கள் ஒமிட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் தப்பான க்வெஸ்சன்ஸுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா, யூ வில் பி ரிஜெக்டட். ஸோ அந்த ஸ்குட் ட்ரெஸிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஹெவியாக வச்சுருக்கான். ஸோ பொட்டென்ஷியல் கேண்டிடேட்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஏன் இப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, இவ்வளோ ஸ்டஃப்பாக இவ்வளோ வந்து ஸ்ட்ரிக்டாக ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த கம்பெனிக்கு பொட்டென்ஷியல் கேண்டிடேட்ஸ் நல்லா வந்து ஒரு ஸ்டஃப்பான கேண்டிடேட்ஸ் வந்து வேலைக்கு வருவாங்க, சரியா? ஸோ நம்ம வந்து எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, செலக்டிங் தி ரைட் பர்சன் ஃபார் தி ரைட் ஜாப் அட் ரைட் டைம். ஸோ ஸ்டாஃபிங் படிச்சிருக்கோம். ஸோ இந்த ஸ்டாஃபிங் ப்ராசஸை எல்லா கம்பெனிஸுமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஸ்டஃப்பான ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் வச்சுருக்காங்க. பெரிய பெரிய கம்பெனிஸில் வந்து எந்த விதமான ரெக்கமெண்டேஷன்ஸ் எதுவுமே எடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ராம்கோ கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராம்கோ ஒரு ஓனர் வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்க இருக்கும்போது அவங்கக்கிட்ட எவ்வளோ க்ளோஸ் ஆனவங்க கூட ரெக்கமெண்ட் பண்ணாலுமே அவர் ஒத்துக்க மாட்டார். டெஸ்ட் எழுதுங்க, அதை கிளியர் பண்ணால் நம்ம கம்பெனிஸில் வந்து நம்ம ஜாப் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸை வேண்டான்னு சொல்கிறனால தான் அந்த கம்பெனிஸுக்கு பொட்டென்ஷியல் கேண்டிடேட்ஸ் கிடைக்கிறாங்க. ஸோ அந்த கம்பெனி வந்து க்ரோ ஆகுது. ஸோ ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பொட்டென்ஷியாலிட்டிஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். படிக்கிற காலத்திலேயே இன்டர்வியூஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நான் வந்து வழக்கமாக சொல்லுவேன், இன்டர்வியூ அப்படிங்கிறது இட்ஸ் எ கேம். இது எப்போ கேமாக இருக்கும், நம்ம எப்போ ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்துக்கிறோமோ, எப்போ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ, அப்போது இட் வில் பி கன்வெர்ட்டட் ஆஸ் எ கேம். அப்படி நீங்கள் ட்ரைனிங் எடுக்கலைனா, இது மிகப்பெரிய ட்ராஜடியாக தான் உங்களுக்கு இருக்கும், சரியா? ஸோ இன்டர்வியூ வந்து பெரிய விஷயமே கிடையாது, ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணால். ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண இன்டர்வியூ அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ஈஸியான ப்ராசஸாக மாறிடும். சரி, ஸோ நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட். இதில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா குரூப் டிஸ்கஷன். ஸோ குரூப் டிஸ்கஷனை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த குரூப் டிஸ்கஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுடைய டீம் ஒர்க், கோஆர்டினேஷன், உங்களுடைய கம்யூனிகேஷன்,
நீங்கள் எப்படி ஒரு டீமாக செயல்படுறீங்க, நீங்கள் எப்படி வந்து மற்றவங்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, எப்படி டாமினேட் பண்ணாமல் எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை செக் பண்ணுறதுக்கு உங்களுடைய பாடி லாங்குவேஜ், உங்கள் ஐ கான்டாக்ட், உங்களுடைய அந்த வே ஆஃப் டாக்கிங், உங்களுடைய நீங்கள் எப்படி வந்து ஒரு ஒரு இதுலேயும் நம்ம வந்து நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ண முடியும். அனலைசிங் கெப்பாசிட்டி, ஒரு விஷயத்தை எப்படி எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்கில், உங்களுடைய இனிஷியேட்டிவ்னஸ், உங்களுடைய வந்து நாலேஜ். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையுமே செக் பண்ணுறக்கூடிய ஒரு 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 ஃபீல்டு தான், ஒரு பிளேஸ் தான் குரூப் டிஸ்கஷன். ஸோ குரூப் டிஸ்கஷன் வந்து ஒரு ரூமில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 10 சேர்ஸ் போட்டிருப்பாங்க. அதில் வந்து மேக்ஸிமம் 10 மெம்பர்ஸ், ஒரு டிஸ்கஷன் ஒரு பேனலில் வந்து 10 மெம்பர்ஸ் அலௌடு. இது கம்பெனியை பொறுத்து வேரி ஆகும். நான் 10 மெம்பர்ஸ் அட்டன் பண்ண ஜிடியும் பார்த்துருக்கேன், 8 பேரும் பார்த்துருக்கேன், 12 பேரும் பார்த்துருக்கேன். ஸோ மேக்ஸிமம் 10 மெம்பர்ஸ் இருந்தால் அந்த ஜிடி வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இன்டர்வியூவருக்கு கரெக்டான கேண்டிடேட்டை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு ப்ரமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10 தான் மேக்ஸிமம், சரியா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களை ஜிடி காலுக்கு உங்களை கூப்பிடுவாங்க. நீங்கள் ஒன் பை ஒன்னாக போவீங்க. போய் எங்கள் சேர் இருக்கும், அந்த சேரில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டீசெண்டாக உட்காரணும். நம்ம பையன் என்ன பண்ணுவான், சேரை வந்து படக்கு நிழுப்பான், பயங்கர சவுண்டு கேட்கும். இதெல்லாம் வந்து வாட்ச் பண்ணிட்டுருப்பாங்க. சில ஜிடியில் வந்து உள்ள யாரும் இருக்க மாட்டாங்க, ஆனால் கேமரா மூலயமா வாட்ச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஜிடி காலுக்கு உங்கள் பேர் சொன்ன உடனே என்ட்ரி ஆகும்போதே ஒரு ஜெனியூன் வாக், அதுக்கப்புறம் வந்து டீசெண்டாக மெதுவாக பதட்டம் இல்லாமல் மெதுவாக நடக்கணும். ஸோ நமக்கு ஒரு ஜிடி காலத்தில் போகும்போது பதட்டம் வரதான் செய்யும். அந்த பதட்டத்தை எப்படி குறைக்கிறது அப்படின்னா, ப்ராக்டிஸ். நீங்கள் காலேஜ் லெவலே இப்போ நம்மளாம் நிறையா ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ப்ராக்டிஸ் நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ரியல் டைமில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸோ நர்வஸ்னஸோ எந்த விதமான விஷயங்களும் உங்களுக்கு இருக்காது. ஸோ ப்ராக்டிஸ் தான். ஸோ ஜெனுவினாக வாக் பண்ணி, அங்கே சப்போஸ் யாராவது இருந்தாங்கன்னா லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணி அது குட் மார்னிங்கோ குட் ஆஃப்டர்நூனோ குட் ஈவினிங்கோ அதை சொல்லிவிட்டு உங்களுடைய சேரில் நீங்கள் உட்காந்துக்கலாம். ஸோ சேரில் உட்காந்துக்கப்புறம் சேரில் உட்கார்ற அந்த பொசிஷன் வந்து நேராக நிமிந்து உட்கார், ரொம்ப சாஞ்சிட்டு உட்காருது, ரொம்ப வந்து கால் மேல் கால் போட்டு உட்காருது, படுத்துட்டு இருக்கிற மாதிரி உட்காருறது, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. டீசெண்டாக நீட்டாக உட்காந்துக்கணும். ஸோ எக்காரணம் கொண்டும் அந்த டேபிளை வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக டேபிளில் ரொம்ப கை வைக்கிறது, டேபிளில் படுக்கிறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க, உங்களோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ எய்தர் வந்து ஒரு இன் பர்சனாக வாட்ச் பண்ணலாம், இல்லை கேமரா மூலிமா வாட்ச் பண்ணலாம். ஸோ யார் எப்படி வாட்ச் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து அந்த வேலைக்காரன் படத்தில் இன்டர்வியூ பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இன்டர்வியூவரே பக்கத்தில் உட்காந்துருப்பார், எல்லாத்தையும் அசஸ் பண்ணி கடைசியில் இன்டர்வியூ நடக்காமல் இவங்கெல்லாம் சில டைம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நம்மளை வாட்ச் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு மூடு வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம தான் கொஞ்சம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப அவேராக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிடியை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு டாபிக் கொடுப்பாங்க, சரியா? ஒரு டாபிக் கொடுக்கும்பொழுது இந்த டாபிக் எப்படி இருக்கும் அப்படின்னா, பெரும்பாலும் கரண்ட் அஃபேர்ஸாக தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும், டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும். இப்போ ரீசெண்டாக என்னென்ன புதுசு புதுசாக வந்திருக்கு, என்ன அஃபேர்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து அப்பப்போ அப் டு டேட் அப்டேட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் ஜிடியில் ஈஸியாக பேச முடியும், சரியா? ஒரு டாபிக் கொடுத்து, சில ஜிடியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டாபிக் கொடுத்ததுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ண, ஐ மீன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. நீங்கள் அப்போ மனசுக்குள்ளேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ சில ஜிடியில் டாபிக் கொடுத்த உடனே பேச சொல்லுவாங்க, நம்ம எதுக்குமே ரெடியாக இருக்கணும், சரியா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு குட்டி பேப்பர் சின்ன பென் வச்சுட்டு உங்களுடைய பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கலாம், அதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஜிடி வந்து ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும், என்றைக்குமே யார் வந்து ஜிடியை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அதிகமான மார்க்ஸ் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, ஜிடியில் உங்களுடைய இனிஷியேட்டிவ்னஸ் அந்த ஸ்கில்ல செக் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் நீங்கள் ஒரு இனிஷியேட்டராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அதிகமான மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு டாபிக், ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி, இதான் ஒரு டாப்பிக்காக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது காலை பொழுது அப்படின்னா, குட் மார்னிங் எவ்ரிபடி, டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் த டாபிக் நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு ஒரு ப்ளசன்ட் விஷ் கொடுத்துட்டு, ஒரு இன்ட்ராக்டிவ் விஷ் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ உங்கள் கண்டென்ட் வந்து எப்படி இருக்குன்னா, ஷார்ட்டாக இருக்கணும், அதே சமயத்தில் ஸ்வீட்டாக இருக்கணும். உங்கள் ஐ கான்டாக்ட் வந்து எல்லோரும் பார்த்து பேசணும். அந்த ஜிடி நடத்தக்கூடிய அந்த ஒரு ஆளை மட்டும் பார்த்து பேசக்கூடாது, அந்த 10 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 10 பேரையும் பார்த்து உங்களுடைய ஸ்பீச் இருக்கணும். ஸோ கெஸ்டர்ஸ் கை அசைவு அதெல்லாம் வந்து இருக்கணும், அது இயற்கையாக இருக்கணும், ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடாது. ஸோ ஐ கான்டாக்ட் முக்கியம், மெதுவாக பேசணும்,
கரெக்டாக வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறீங்களோ தெளிவாக சொல்லிடணும். ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜிடியை பொறுத்த வரைக்கும் அந்த உங்கள்கிட்ட யாரும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க, வாய்ப்பை நீங்கள் தான் ஏற்படுத்திக்கணும். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியல, இன்னொருத்தன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து நீங்கள் பேச ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஆள் பேசிகிட்டு இருக்கும்பொழுது அவரை இன்ட்ரப்ட் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது. இது முக்கியமான விஷயம். சப்போஸ் அவரே ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காரு, ஜிடி ஒரு மொத்த டைமே 15 மினிட்ஸு, அவரே ஒரு 3 நிமிஷம் பேசுனாருன்னா அப்போ இன்ட்ரப்ட் பண்ணிக்கலாம் ஒன்று. அதுக்கப்புறம் யாரையுமே டாமினேட் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது. உங்களுடைய பாயிண்ட்டை நீங்கள் வந்து சொல்லணும். அடுத்தவங்களுடைய பாயிண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அடுத்தவங்க பாயிண்ட்டை நீ சொல்கிற தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்க தப்பாக சொன்னாலுமே, டியர் ஃப்ரெண்ட் நீங்கள் இப்படி சொன்னீங்க ஆனால் அது இப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் பொலைட்டாக ரொம்ப வந்து உங்கள் டோன் ரைஸ் பண்ணாமல் ஒரு ப்ளீஸிங் வேர்ட்ஸில் நீங்கள் அதை சொல்லிடணும். டாமினேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒருத்தங்க ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, நீங்கள் அவங்களுக்கு அந்த ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணாலுமே எல்லாரையும் பார்த்து தான் பேசணும். அந்த ஐ கான்டாக்ட் நீங்கள் வந்து ஜிடியில் வந்து பேசும் பொழுது ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்து தான் பேசணும், இண்டிவிஜுவலாக மட்டும் பார்த்து பேசக்கூடாது. அதுக்கப்புறம் ஜிடியில் உங்கள் ஃப்ரெண்டு இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கலாம், அவங்க பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது. டியர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் தான் பயன்படுத்தணும். அவங்களுடைய பேர் காரணம் கொண்டும் நீங்கள் சொல்லக்கூடாது. இது ஜிடியோட ஒரு சின்ன விஷயங்கள். சரி, இப்போ நம்ம சில ட்ரிக்ஸ் பார்க்கலாம் அதே ஜிடியில். இப்போது ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க, அந்த டாபிக் பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியல. இப்போ நீங்கள் எப்படி பேசுகிறது? அப்போ என்ன பண்ணணும், 2-3 பேர் பேசுகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 2-3 பேர் பேசிடுவான், அப்போது உங்களுக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்கும். அந்த கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் டெவலப் பண்ணி பேசணும். அப்போ அதுக்கெலாம் நீங்கள் என்ன செய்யணும், ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ஜிடிங்கிறது ஒரு ப்ராக்டிஸ். இந்த திறமையில உங்களுக்கு ஆல்ரெடி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக அடுத்த லெவலுக்கு போயிடலாம். சரியா? ஸோ நீங்கள் ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க, அந்த டாபிக் உங்களுக்கு தெரியல அப்படின்னா 2-3 பேர் பேசுகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். அவங்க பேசுறதுக்கப்புறம் அந்த கண்டென்ட் உங்களுக்கு தெரிய வரும், அதை வச்சு டெவலப் பண்ணி நீங்கள் பேசிடலாம். இது ஒரு ட்ரிக். இன்னொன்று பாருங்கள், இப்போ ஜிடியை பொறுத்த வரைக்கும் இந்த இன்டர்வியூ ப்ராசஸ்லேயே பொய்யே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், எந்தெந்த விஷயத்துக்கெலாம் எவிடன்ஸ் இல்லையோ அதுக்கெலாம் பொய் சொல்லிக்கலாம். அந்த பொய் யாரையும் பாதிக்கக்கூடாது, அது டெக்னிக்கலாக பொய்யாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், இப்போ நான் வந்து ஒரு ஸ்கில்லை பற்றி பேசுகிறேன். நான் ஸ்கூலில் படிக்கும்போது NCC இருந்திருக்கேன், நான் NCC இருக்கும்போது அதனால் எனக்கு இந்த ஸ்கில் டெவலப் ஆனது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் NCC இருந்தது உண்மை, ஸ்கில் டெவலப் ஆனது உண்மை இல்லை. இப்போ இந்த போய் சொல்லிக்கலாம், நான் NCC இருந்ததுனால இந்த ஸ்கில் டெவலப் ஆனதுன்னு சொல்லிக்கலாம். NCC இருந்ததுக்கு எனக்கு எவிடன்ஸ் இருக்குது, ஸ்கில் டெவலப் ஆனதாக ஆலையாங்கிறதுக்கு எவிடன்ஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு போய் சொல்லிக்கலாம். இது முக்கியமான விஷயம். சில நேரம் சில சமாளிக்கிற மாதிரி யாரும் கண்டுபிடிக்காத மாதிரி சில குட்டி குட்டி போய் சொல்லிக்கலாம், அது தப்பு இல்லை. அதுக்கப்புறம் ஜிடியில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், பெரும்பாலும் நெகட்டிவாக பேசக்கூடாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஜிடியை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரு கருத்தை சொல்லிவிட்டு ரெண்டாவது திருப்பி பேசும்பொழுது நான் அப்போ சொன்ன கருத்து கிடையாது, இப்போ நான் மாறிட்டேன் அப்படின்னு மாறக்கூடாது. நீ ஃபஸ்ட்டு என்ன சொன்னியோ அதிலேயே உடும்புப்படியாக கடைசி வரைக்கும் இருந்து பேசணும். நீ மாறிட்டே இருந்தனா இவன் ஒரு நிலையான ஒரு கேரக்டரில் போல் அடிக்கடி மாறிடுவான் அப்படிங்கிற ஒரு தப்பான ஒரு எண்ணங்கள் உங்கள் மேலே அவங்களுக்கு ஏற்படலாம். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த கருத்து சொன்னாலும் அந்த கருத்துலேயே லாஸ்ட் வரைக்கும் ஸ்டாண்ட் பண்ணணும். அப்புறம் நெகட்டிவான விஷயங்கள் பேசக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, செல்ஃபோன் நல்லதா கெட்டதா அப்படின்னு டாபிக் கொடுத்தாங்கன்னா கெட்டதுன்னு பேசக்கூடாது, நல்லதுன்னு பேசணும். ஸோ அந்த பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக முக்கியம். மேபி செக் பண்ணலாம், இவன் பாசிட்டிவான ஆளா நெகட்டிவான செக் பண்ணுறது கூட இந்த மாதிரி டாபிக் வச்சுக்கலாம். அப்படிங்கும்போது பாசிட்டிவான விஷயங்கள் எந்த ஒரு இது இருந்தாலும் அது பாசிட்டிவ்னு பேசணும். நெகட்டிவ்னு பேசுறது ஈஸி, ஆனால் பாசிட்டிவ் பேசுறது கஷ்டம். அதுக்கெல்லாம் நீ ப்ராக்டிஸ் பண்ணணும், ரைட்டா? ஸோ அந்த அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிடியை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் சில பேர் என்ன பண்ணுவான்னா பேசவே பேசாமே இருப்பான். நீ இந்த படம் பார்த்துருப்பீங்க, யாருடைய நீ மோகினி படத்தில் தனுஷ் வந்து யா யா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். எப்படியும் ஒரு ஜிடினா ஒரு 2 பேர் பேசாமே இருப்பான். நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது யார் பேசாமல் இருக்காங்களோ அவங்கள மை டியர் ஃப்ரெண்ட் ப்ளீஸ் கான்ட்ரிபியூட் சம்திங் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் வந்து மற்றவங்களையும் ஒரு ஒர்க்கில் இன்வால்வ் பண்ணுறீங்க. இப்போ நாளைக்கு டீம் ஒர்க்காக இருக்கும்போது யார் பெர்ஃபார்ம் பண்ணலையோ அவனை நீ மோட்டிவேட் பண்ணி வேலை பார்க்க வைப்ப அப்படிங்கிற எண்ணம் உன் மேலே ஒரு நல்ல மரியாதை அந்த இன்டர்வியூருக்கு ஏற்படும். ஸோ யாராவது பேசாமல் இருந்தாங்கன்னா அவங்களையும் மோட்டிவேட் பண்ணணும். இது நம்ம மோட்டிவேட் இயற்கையிலே பண்ண மாட்டோம், ஆனால் அப்படி ஒரு இதை ஷோ காமிச்சுக்கணும். அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்.
நம்ம காலேஜில் ஜிடி நடத்தும்போது யாராவது நாலு பேர் பேசாமல் இருந்தாங்கன்னா பேச வைக்கிற மாதிரி நீங்கள் பேசணும். இதெல்லாம் எல்லாமே ப்ராக்டிஸ் தான். திடீர்னு போய் நீங்கள் பண்ணிங்கன்னா அது ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், அது நேச்சுரலாகவே இருக்கணும். உண்மையிலேயே நீங்கள் இயற்கையிலேயே அவனை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி மோட்டிவேட் பண்ணணும். ஸோ அதுக்கு ப்ராக்டிஸ் வேணும், சரியா? ஸோ கடைசியில் வந்து அவன் கன்க்ளூடு அப்படின்னு சொல்லுவாங்க, ஜிடியை முடிங்க அப்படிம்பாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், யார் ஜிடியை ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அதிகமான மார்க். அதே மாதிரி ஜிடியை கன்க்ளூடுன்னு சொன்ன உடனே யார் வந்து கன்சல்டேட் பண்ணி கடைசியாக முடிக்கிறாங்களோ அவங்களுக்கும் அதிகமான மார்க். ஸோ நீங்கள் வந்து ஜிடியை ஸ்டார்ட் பண்ணுற ஆளாக நீங்கள் இருங்க, முடிக்கிற ஆளாகவும் நீங்கள் இருங்க. அப்போது உங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் ஏற்படும். ஸோ உங்களுக்கு நீங்கள் இந்த ஜிடி ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரியா? ஸோ இது வந்து ஜிடியை பற்றி முடித்தாச்சு. இப்போ ஜிடி கடத்த ப்ராசஸ் வந்து டெக்னிக்கல் இன்டர்வியூ. இது வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு மைக்ரோ ப்ராசஸில் வந்து ப்ரோக்ராம் கொடுக்கலாம். நீங்கள் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு சி ப்ரோக்ராம் எழுது, இல்லை இப்போ ரீசெண்டாக ஏதாவது ஒரு இது கொடுத்து கோடிங் எழுதுன்னு சொல்லலாம். இதே நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா இப்போ டேலியில் ஏதாவது பண்ணுன்னு சொல்லலாம். ஒரு 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 பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்பீச் கொடுங்க, ஒரு இங்கிலீஷில் வந்து ஒரு ஒரு கான்வர்சேஷன் கொடுங்க, ஒரு டாக் கொடுங்கன்னு சொல்லலாம். ஸோ இது அந்தந்த டிபார்ட்மெண்ட் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். நீ எந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்திருக்கியோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள டெக்னிக்காலிட்டிஸை செக் பண்ணுவாங்க. இது சில கம்பெனியில் பண்ணுவாங்க, சில கம்பெனியில் பண்ண மாட்டாங்க. லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கச்சார் இன்டர்வியூ. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்டர்வியூ. ஸோ பொதுவாகவே இன்டர்வியூ ரெண்டாக பிரிப்பாங்க, ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ, அன்ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ. இப்போ ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூனா ஒரு நாலு பேனல் மெம்பர்ஸ் இருப்பாங்க, நீ உள்ளே போக முறையாக நடக்கும். அன்ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூனா இது சில கம்பெனிஸ் பிரிசெண்ட் பண்ணுறாங்க, நீ ஒரு இடத்துல உட்காந்துருப்ப. இன்டர்வியூ பண்ணுறவன் உன் சாதாரண ஒரு ஆள் மாதிரி பேச்சு கொடுப்பான், நிறைய விஷயங்கள் கேட்பான், நீ உளருவ, அதை வச்சு உன் ஜட்ஜ் பண்ணிடுவான். இது அன்ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ. இப்போ சில கம்பெனிஸ் வந்து ஏன்னா இப்போ இன்டர்வியூவில் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கோச்சிங் கிளாஸ்லாம் போயிட்டு நிறைய நடிச்சிடுறாங்க, ரியாலிட்டி தெரிய மாட்டேங்குது, அவங்களோட கேரக்டரை மூடி மறைச்சிடுறாங்க. ஸோ உண்மையான ரியாலிட்டி கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த வேலைக்காரன் படத்தில் பண்ணுவார்ல அந்த இன்டர்வியூ, அதே மாதிரி இப்போ ரியலாக நிறைய பண்ணுறாங்க. யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் சொல்ல ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் எடுத்து பாருங்கள். ஸோ அப்படிங்கும்போது இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரக்சர்டு அன்ஸ்ட்ரக்சர்டுன்னு இருக்குது. பொதுவாகவே இன்டர்வியூவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க, நீ உன்னை உள்ளே கூப்பிடுவாங்க. நீ உள்ளே போகும்போதும் எப்படி ஜிடி காலுக்குள்ளே எப்படி போவியோ அதே மாதிரி ஜெனியூன் வாக், ஜென்டில் வாக், உன்னை நடைய வச்சே கண்டுபிடிச்சிருவான் இவன் தேர்வானா தர மாட்டான். இப்போ அந்த வாக் வந்து ரொம்ப வேகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெதுவாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சோர்ந்து இருக்கக்கூடாது. ஒரு ஜெனியூனாக வாக் பண்ணி, வாக் பண்ணும்போது தலையை குனியிறது, பாக்கெட்டுக்குள்ளே கைவிட்டு நடக்கிறது, தலையை சொறியிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அவாய்ட் பண்ணணும். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும், பட் ப்ராக்டிஸ் இருந்தால் வராது, சரியா? ஸோ நீ உள்ளே போனோம், உள்ளே போயிட்டு வந்து உங்களுக்கு சேர் இருக்குமா, அந்த சேருக்கு போனோன்னு உட்காந்துடக்கூடாது, உங்கள் சேருக்கு பின்னாடி நிற்கணும். நின்றுட்டு இப்போ நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா நாலு பேருக்கும் குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார்னு தனித்தனி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நாலு பேர் ஜென்ஸ் இருந்தால் சொல்லிடுவேன், ரெண்டு லேடி இருக்காங்க, ரெண்டு ஜென்ஸ் இருக்காங்க, இப்போ எப்படி சொல்லுவேன் குட் மார்னிங் சார், குட் மார்னிங் மேடம்னு சொல்ல முடியும்? அப்படி சொல்ல வேண்டிய தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பின்னாடி நிற்கிற அது காலையோ மாலையோ ஈவினிங்கோ அதை பார்த்துக்கோ. இப்போ காலையாக இருந்தால் எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்க்குற, சிம்பிள் பார்வை, ஒரு பார்வை பார்த்து லைட்டாக ஸ்மெல் ஸ்மைல் பண்ணி குட் மார்னிங், மண்டே லைட்டாக ஒரு நாக் பண்ணி ஆட்டி எல்லாரையும் பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணி குட் மார்னிங். சப்போஸ் இன்கேஸ் இட் இப்போ இது வந்து ஈவினிங்காக இருந்தால் குட் ஈவினிங், மதியமாக இருந்தால் குட் ஆஃப்டர்நூன், அதான் நீங்கள் சொல்லிக்கோங்க. அந்த காம்ப்ளிமெண்ட்ரி விஷயஸாக பண்ணிக்கோங்க. அவங்க சிட் டவுன் சொல்லுவாங்க, சப்போஸ் சிட் டவுன் சொல்லலைன்னா சொல்லலைன்னா ஒரு ரெண்டு மூணு செகண்ட் வெயிட் பண்ணு, அப்புறம் நீயா கேளு, நான் உட்காந்துக்கலாமான்னு கேளு. உட்காரும் பொழுது டக்குன்னு சேரை இழுத்து சவுண்டு வர்ற மாதிரி என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. ஸோ டீசெண்டாக உட்காரணும். நான் உன்னை சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் வந்து இப்போ கதவை திறந்து உள்ளே வரீங்களா, எக்ஸ்கியூஸ்மின்னு கேட்குறீங்க, உள்ளே வான்னு சொல்லிடுறாங்க. அப்போ கதவை அப்படியே விட்டோம்னா புஷ்புல் டோராக இருந்தால் அது பயங்கரமாக போய் சவுண்டு கொடுக்கும். ஸோ அதை மெதுவாக நினச்சினோம், மெதுவாக மூடிட்டு பின்பக்கம் திரும்பாமல் முன்பக்கமே நடந்து வந்து அதை மெதுவாக மூடிட்டு நடந்து வந்து இந்த மாதிரி உட்காரலாமான்னு கேட்டு டீசெண்டாக சேரில் உட்காருங்க. சேரில் உட்காரும் போது ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஸ்பைனல் கார்டு வந்து அந்த இதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அந்த சேருடைய அந்த லாஸ்ட்டு போர்ஷனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சேருடைய நுனியிலையும் உட்காரக்கூடாது, ரொம்ப கேஷுவலாகவும் படுத்துகிட்டு இருக்கிற மாதிரி உட்காரக்கூடாது, நீட்டாக நிமிந்து உட்காரணும்,
கிராஸ் லெக்கு. நமக்கு பெரும்பாலும் எல்லாத்துக்குமே இருக்கிற மிகப்பெரிய ட்ராபேக் வந்து நம்ம உட்காந்தோன்னா ஆட்டோமேட்டிக் கால் பின்னிடும், கிராஸ் லெக் போட்டுருவோம், அது போடக்கூடாது. ஸோ கை வந்து பாக்கெட்டில் வைக்கிறது, இல்லை கை கட்டிட்டு உட்காடுறது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சில நான் பார்த்துருக்கேன் கேர்ள்ஸ் வந்து அந்த ஷாலில் வந்து ஒரு நூல் இருக்கும், அதை கையில் சுற்றிட்டு இருப்பாங்க. சில பேர் பேனா மூடி எடுத்து டக் டக்குன்னு விளாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பதட்டம், நமக்கே தெரியாது நம்ம இப்படிலாம் பண்ணுறோம், ஆனால் செய்வோம். ஸோ இதெல்லாம் நீ பண்ணிங்கன்னா நீ ரொம்ப நர்வஸாக இருக்குங்கிறத நீயே வெளிப்படுத்துகிற. ஸோ இதெல்லாம் எப்போ தவிர்க்க முடியும்னா, தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலயமா இதெல்லாம் நம்ம தவிர்த்துக்க முடியும், சரியா? ஸோ அங்கே போய் உட்காந்துட்டு அவங்கள பார்க்குற இன்டர்வியூவில் முக்கியமான விஷயம் அப்சர்வேஷன். அவங்க மெதுவாக தான் பேசுவாங்க, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கீனாக அப்சர்வ் பண்ணணும். பெரும்பாலும் எல்லா இன்டர்வியூலையும் கேட்கக்கூடிய ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப், டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், உன்னையை பற்றி சொல். இதுதான் அந்த இன்டர்வியூட ஜீவநாடியே. இந்த 3 நிமிஷம் ஸ்பீச்சில் வச்சே உன்னை அவன் வந்து ஜட்ஜ் பண்ணிடுவான். இப்போ இது என்ன பண்ணுறது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக எல்லோரும் என்ன பண்ணுறது, என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்ன உடனே, சார் என்னுடைய பேர் இது, எங்கள் அப்பா பேர் இது, எங்கள் அம்மா பேர் இது, எங்கள் அப்பா இங்கே ஒர்க் பண்ணுறாங்க, எனக்கு கூட பிறந்த 2 பேர் இருக்காங்க, இப்படின்னு உன் ஃபேமிலி பற்றியாக சொல்கிறோம். அவன் கேட்டது இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப், உன்னைய பற்றியும் கேட்குறான், உங்கள் ஃபேமிலி பற்றி கேட்கல அப்படிமா, அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதில் நீ என்ன சொல்லணும் அப்படின்னா, உன்னுடைய பேர் சொல்லிக்கணும், நீ எங்கே படிக்கிற அதெல்லாம் சொல்லிக்கிட்டு, உன்ட்ட என்னென்ன திறமைகள் இருக்குது, இத்தனை வருஷமும் நீ என்னென்ன சாதிச்ச, நீ சில காம்படிஷனில் ப்ரைஸ் வாங்கியிருக்கலாம், இல்லை ஏதாவது அவார்டு வாங்கியிருக்கலாம், ஸ்போர்ட்ஸில் இருந்திருக்கலாம், டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது அசோசியேஷன் ஆக்டிவிட்டீஸில் மெம்பராக இருந்திருக்கலாம், கன்வீனராக இருந்திருக்கலாம், இன்சார்ஜாக இருந்திருக்கலாம், நீ ஒரு ஃபங்க்ஷன் நடத்தியிருக்கலாம். ஸோ உன்னுடைய திறமைகளை அப்படியே பட்டியலிடணும். நீ ஸ்கூலில் படிக்கும்போது NCCல இருந்திருக்கலாம், NSSல இருந்திருக்கலாம், நீ நிறைய ப்ரோக்ராம் நடத்திருக்கலாம், நீ ட்ராமா நடத்திருக்கலாம், ஸோ நிறைய பண்ணியிருப்பேன், உனக்கே தெரியாது, நீ யோசிச்சு பார்த்தா உனக்கு தெரியும். அதெல்லாம் வந்து ரீகால் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா, 3 நிமிஷம் அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல் உங்களுடைய ஸ்கில்ஸு, எனக்கு இவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்குது, எனக்கு நீ ஜாப் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்கில்ஸை பயன்படுத்தி நான் வந்து நல்லா ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி உங்கள் ஸ்பீச் இருக்கணும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரிப்பேர் பண்ணணும், திடீர்னு வராது. ஸோ இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃபுக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது, உங்கள் ஸ்டாஃப்ட கேளுங்க. அப்படிங்கும்போது நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டு, ஆனால் ஒப்பிக்கிற மாதிரி, நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது எஸ்ஏ போய்ப்போம் இல்லையா, அந்த எஸ்ஏ ஒப்பிக்கிற மாதிரி பண்ணக்கூடாது, அது ரியலாக வர்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு முக்கியமான விஷயம் ரெசியூமே ப்ரிப்பரேஷன், உங்கள் ரெசியூமே தான் பேசும். ஸோ ஒரு நல்ல ஒரு வேர்ல்டு கிளாஸ் ரெசியூமே கிரியேட் பண்ணி அதை சப்மிட் பண்ணிடுவீங்க, அதில் தான் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், ஒரு இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போக போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணணும், அந்த கம்பெனியை பற்றி ஸ்டடி பண்ணிட்டு போகணும். அது என்ன கம்பெனி, யார் ஓனர், என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் தயாரிக்கிறாங்க, அவங்க கஸ்டமர்ஸ் யார், இப்போ ரீசெண்டாக அவங்க ஏதாவது அவார்டு யார் வாங்கியிருக்காங்களா, அவார்டு எதுவும் வாங்கியிருக்காங்களா, இல்லை எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது, என்ன மாதிரிலாம் பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் எதுவும் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து அவங்களுடைய வெப்சைட்ஸில் இருக்கும், அதை ஸ்டடி பண்ணிட்டு போகணும். சப்போஸ் அதை கேட்டாங்கன்னா சொல்லலாம், அதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல எண்ணங்கள் வரும், ஸோ நம்ம கம்பெனியை பற்றி தெரிஞ்சு தான் வந்திருக்கான் அப்படின்னு, சரியா? ஸோ அதுக்கும்போது இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ பசங்களாக இருந்தால் நீட்டாக அன்றைக்கி காலையில் ஷேவ் பண்ணணும், நீட்டாக ட்ரெஸ் போடணும், அதை அயன் பண்ணணும், நல்லா வந்து தலையை சீவி கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டு, லைட் மேக்கப் போட்டு உங்கள் முகத்தை பார்த்தாலே ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கணும். இன்டர்வியூக்கு லேட்டாக போகக்கூடாது, ஒரு 15 அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour முன்னாடி போகணும், ஷூ போட்டு போகணும், ஷூ வந்து கேஷுவல் ஷூஸ் போடணும், ஷூ பாலிஷ் போடணும், டார்க் கலர் பேண்ட்டு லைட் கலர் ஷர்ட்டு இது போட்டு போகலாம், ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போடணும், இந்த பட்டன் போடணும். சப்போஸ் நீ டை வேர் பண்ணிட்டு போகணும்னு நினச்சின்னா கழுத்து பட்டனை போட்டு டை வேர் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கழுத்து பட்டனை போடாமல் டை கீழே இருக்கும், இந்த வி ஷேப் கீழே இருக்கும், அது வந்து நல்லா இருக்காது. டை போடணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா கழுத்து பட்டன் போட்டு அதுக்கு மேலே டை போடணும், டை வந்து அந்த இது வந்து வி ஷேப்பில் இருக்கணும். சில பேர் டை கட்டியிருப்போம், அது ஏதோ ஒரு பழைய MGR படத்தில் வர மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கூடாது. அந்த 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 டை நாட் வந்து வி ஷேப்பில் இருக்கணும், அதான் ப்ரொஃபஷனலாக டைப் வியர் பண்ணக்கூடிய ஒரு இது. பெரும்பாலும் சிங்கிள் நாட்டே யூஸ் பண்ணுங்கள், டபுள் நாட் வேண்டாம். உங்களுக்கு நாட் போட தெரியலைன்னா யூடியூப்பில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது, ஸோ அதை பார்த்து என்ன பண்ணுங்கள், எப்படி நாட் போடுறது அப்படிங்கிறத நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ அதுக்கப்புறம் கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஜுவல் வந்து கம்மியாக போட்டுக்கோங்க, பொட்டு வந்து ஸ்டிக்கர் போட்டு சின்ன பொட்டாக வச்சுக்கலாம்,
மேக்கப் வந்து மைல்டு மேக்கப்பு. அது மாதிரி பெர்ஃப்யூம் வந்து பாய்ஸும் கேர்ள்ஸும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் போட்டு போனீங்கன்னா மைல்டான ஸ்மால் இருக்கக்கூடிய பெர்ஃப்யூம்ஸ். ஏன்னா சில பெர்ஃப்யூம்ஸ் வந்து அந்த இன்டர்வியூ வரை இரிட்டேட் கூட பண்ணலாம். அப்படிங்கும்போது மைல்டான இருக்கக்கூடிய அந்த பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுங்கள். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் வந்து கேர்ள்ஸ் வந்து கொலுசு வியர் பண்ணிட்டு போகலாம், ஆனால் வந்து முத்துக்கள் இல்லாமல் இந்த ஜல் ஜல் சவுண்ட் வராமல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொலுசு வியர் பண்ணிட்டு போங்க சரியா. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு அப்பியரன்ஸ் வந்து உங்களை நல்லதாக காட்டும். அதுக்காக பூ வந்து வச்சுட்டு போகலாம், ஒரு சிங்கிள் ரோஜா அது எனஃப். நிறைய மல்லிகை பூவெல்லாம் வச்சுட்டு போனால் ஒரு மாதிரியாக இருக்கும் சரியா. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்டர்வியூவில் பெரும்பாலும் என்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்பாங்கன்னு இப்போ சொல்கிறேன். இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப், இது முக்கியமான ஒரு க்வெஸ்சன். இதுக்கப்புறம் மேபி என்னெல்லாம் கேட்கலாம் அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து ஒய் ஷூட் ஐ ரெக்ரூட் யூ, நான் வந்து உன்னை வந்து ஏன் வேலைக்கு எடுக்கணும் இப்படிங்கிற க்வெஸ்சன் நிறைய இடங்களில் கேட்குறாங்க. ஸோ நம்ம பையனை சொல்லுவோம், நான் வந்து ரொம்ப பஞ்சுவல் சார், நான் ஹார்ட் ஒர்க்கிங் சார், நான் கரெக்டாக ஒர்க் பண்ணுவேன் இப்படின்னு அடிச்சு விடுவான். இன்டர்வியூருக்கு இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் பொய்யும் தெரியும். அப்போது ஒய் ஷூட் ஹையர் யூ, இந்த க்வெஸ்சனுக்கு என்ன எதிர்பார்க்குறான், உனக்கு தன்னம்பிக்கை இருக்கா, இந்த வேலைக்கு நீ சரியான ஆள், நீ நம்புறியா அப்படின்னு ட்ரெஸ்ட் பண்ணுறான். அப்போ நான் எங்கள் பசங்களுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த கேள்விக்கு வந்து சார் கிவ் த ஜாப் சி த ரிசல்ட்ஸ் இப்படி சொல்லுமே. இப்போ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த தைரியத்துக்காகவே நிறைய பேர் வேலைக்கு எடுத்திருக்கான், டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ கிவ் த ஜாப் அண்ட் சீ த ரிசல்ட் அப்படிங்கிற அந்த பதிலாக அதுக்கு சொல்லலாம். இன்னொரு க்வெஸ்சன் கேட்பான், உனக்கு எவ்வளோ சம்பளம் வேணும் அப்படின்னு. இந்த முக்கியமான க்வெஸ்சன், வாட் இஸ் த சேலரி எக்ஸ்பெக்டேஷன் கேட்பான். ஸோ இந்த கேள்விக்கு நம்ம வந்து ஸ்டேட்டாக பதில் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஒருவேளை இந்த ஜாபுக்கு அவன் 20,000 ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு அவன் நினச்சி வந்திருப்பான். இப்போ 10,000 கொடுத்தா போதுன்னு கேட்டீங்கன்னா ஓகே கொடுத்துருவான், அவனுக்கு இப்போ லாபம். அவன் 10,000 முடிவு வந்துருப்பான், நீ 25,000 ரூபா கேட்டீங்கன்னா அதிகமாக கேட்குறான் அப்படின்னு சொல்லி உன்னை செலக்ட் பண்ணாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இனி எந்த ஊரில் அப்பாயின்ட் பண்ணுறீங்களோ அந்த ஊரோட காஸ்ட் ஆஃப் லீவிங்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு சேலரி கொடுங்க அப்படின்னு அவன் மேலே திருப்பி விட்டுறணும். சில பேர் சொல்லுவான், ஆஸ்பர் யுவர் கம்பெனி நாம்ஸ் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லுவான். அப்போ அவன் சொல்லுவான், என் கம்பெனி நாம்ஸ் 2,000 ரூபா வருவேன்னு கேட்பான். அப்படி சொல்லக்கூடாது. இனியை வந்து எந்த ஊரில் நீ அப்பாயின் பண்ணுறீங்களோ அந்த ஊரோட காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு ஏற்ற மாதிரி என்னைய வந்து எனக்கு சம்பளம் கொடுங்க அப்படின்னு கேட்டுருணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் ரெசியூமேல நீ என்ன போட்டிருக்கீங்களோ அதுதான் க்வெஸ்சன் கேட்பான். இப்போ ஸ்ட்ரென்த் போட்டிருப்பேன், நான் நல்லா பாட்டு பாடுவேன்னு போட்டிருந்தேன்னா திடீர்னு பாடுன்றுவான், இப்படியாக போகணும். நான் நல்லா கவிதை எழுதுன்னு போட்டிருந்தா அவர் நீ எழுத கவிதை சொல்ல முடியுமா. சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லிசனிங் டு மியூசிக்னு போட்டிருப்பான். நீ இப்போ என்ன கடைசி என்ன பாட்டு கேட்டேன்னா தெரியாது. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ரெசியூமில் என்ன போட்டிருக்கீங்களோ அதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க சரியா. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஸோ ஸ்ட்ரென்த்து வீக்னஸஸ் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. வீக்னஸ் வந்து ரொம்ப பெருசாக சொல்லக்கூடாது, எனக்கு இந்த மாதிரி வீக்னஸ் இருக்குது, நான் அதை ஓவர் கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்டர்வியூ ஃபுல்லாமே உங்களுடைய தன்னம்பிக்கையை தான் எதிர்பார்ப்பான். இப்போ சப்ஜெக்ட் நாலேஜுங்கிறது அது ரெண்டாவது பட்சம் தான். உங்களுடைய தன்னம்பிக்கை, நீ எப்படி ஆன்சர் பண்ணுற, உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் அது கொஞ்சம் முக்கியம். ஏன்னா இன்டர்வியூ எல்லாமே இங்கிலீஷ் தான் இருக்கும். அப்படிங்கும்போது உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன், நான் எப்படி இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் டெவலப் பண்ண அப்படின்னா, நான் எம்பிஏ படிக்கும்போது நைட்டு ஒரு 7 மணிக்கு மேலே மொட்டை மாடியில் போயிட்டு ஏதாவது ஒரு டாப்பிக்கை நான் என்ன பண்ண அப்படின்னா நானே நீ யோசிச்சுக்குவேன், யோசிச்சு அதை பற்றி நானே பேசிட்டு நடந்துகிட்டே இருப்பேன். இப்படி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண வி கேன் இம்ப்ரூவ் ஆர் கம்யூனிகேஷன் எஸ்பெஷலி இன் இங்கிலீஷ். ஸோ ப்ராக்டிஸ் தான். ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ், இட் இஸ் நாட் ஏ நாலேஜ், இட் ஜஸ்ட் ஏ லாங்குவேஜ். ஸோ பை ப்ராக்டிஸ் வி கேன் ஹாவ் தி கம்யூனிகேஷன் எபிலிட்டி எஸ்பெஷலி இன் இங்கிலீஷ். ஸோ அப்படி என்ன பண்ணுங்க அப்படின்னா, இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷை லேர்ன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்லாம் படிங்க, இங்கிலீஷ் நியூஸ் கேளுங்கள், கூடுமான அளவுக்கு இங்கிலீஷ்லேயே பேச ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்பெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இன்டர்வியூக்கு போகும்போது இங்கிலீஷ் ரொம்ப தேவைப்படும், பட் வேலைக்கு போயிட்டிங்கன்னா அதோடய யூசேஜ் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. எப்படியும் இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக நமக்கு தேவை தான். அப்படிங்கும்போது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இங்கிலீஷை வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.